உங்களுடைய மதுக்கூர் ராமலிங்கம் உங்களுடைய பலத்த கரவழியோடு வர்றார் உண்மையிலேயே மாமேதை காரல் மார்க்ஸ் தோன்றி உபரி மதிப்பு என்கிற அந்த பொருளை கண்டுபிடித்த பிறகுதான் உழைப்பவர் மதிப்பு உலகத்திற்கு தெரிந்தது அந்த மார்க்ஸிற்கு பெருமை சேர்த்தது அவருடைய துணைவியார் ஜென்னி மார்க்ஸ் ஏனென்றால் மார்க்சினுடைய கையெழுத்து சமயங்களிலே அவருக்கே புரியாதாம் உலகத்தின் தலையெழுத்தை மாற்றி அந்த கையெழுத்தை படியெடுத்து கொடுத்த ஜென்னி மார்க்ஸின் உழைப்பும் சேர்ந்தது தான் இன்றைய உழைப்பவர் தினம் நடுவர் இங்கே தலைப்பை ஒரே ஒரு விஷயத்தில் முடிச்சிடலாம் சென்னையில் உழைப்பாளர் சிலை இருக்குல்ல பார்த்துருப்பீங்க நானும் பல சினிமாவில் பார்த்துருக்கேன் அந்த உழைப்பாளர் சிலை ஆண்களா பெண்களா பார்த்தா ஆம்பளை மாதிரிதான் தெரியுது மரத்தை தூக்கிட்டு இருக்காங்க இல்லை ஆண்கள் தான் நான் என்ன கேட்குறேன் ஏன் பெண்கள் இந்த தேசத்தில் உழைப்பதே இல்லையா என்றைக்கு நாடு பெண்கள் உழைப்பது போல ஒரு சிலையை வைக்கிறதோ அன்றைக்குத்தான் பெண்மையினுடைய உழைப்பை இந்த தேசம் போற்றுகிறது என்று பொருள் அது ராமலிங்க அதுக்கு பக்கத்தில் ஒரு சிலை நம் தானை தலைவர் டாக்டர் கலைஞர் வைத்தார் ஒரு பெண் வந்து ஒரு சிலம்பை கையில் எடுத்துக்கிட்டு நாட்டில் அவள் உழைத்த உழைப்பு தான் நீதி இந்த நாட்டிலே வெற்றி பெற்றது என்று கண்ணகிக்கு அந்த இடத்தில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த சிலை நாட்டிலே பெண்கள் உழைத்ததுக்குன்னு நான் நினைக்கிறேன் அதுவும் வீட்டு உழைப்பு தானே இல்லை தலைவர் வச்ச கண்ணகி சிலையை நான் குறை சொல்ல மாட்டேன் கண்ணகி கூட நீதி கேட்குறான் ஏன்ப்பா நாங்கள் உழைக்கிற மாதிரி சிலை வைக்கலன்னு கண்ணகி கூட கையை உயர்த்தி நீதி கேட்கிறான்னு வச்சுருக்கிறேன் நாட்டிலேன்னு பேசி வந்திருக்கீங்களா மூணு பேர் ஏன் ஒரு பொம்பளையால் கூட கிடைக்கல உங்களுக்கு வீடு தாயா பெண்களுக்கு மரியாதை கொடுத்து இந்த பக்கம் வச்சுருக்கு இதில் வந்து நம்ம டாக்டர் பேசுகிறார் பொதுவாக தெரிஞ்சிட்டார் நினைக்கிறேன் எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு இல்லை அவர் சொல்கிறாரு நாங்கள் ஆறு பேர் அனுமதி கொடுத்து தான் அந்த பெண் வந்து பேசுது ஏங்க பெண் மட்டும் ஆண்களிடம் அனுமதி பெற்று பேச வேண்டாம் பேசுவது அவர்கள் உரிமை நாங்கள் அனுமதி கொடுக்குறோம்னு எத்தனை நாள் நீங்கள் சொல்கிறீங்களோ அதுவே நீங்கள் பெண்களுடைய உரிமையை மறுக்கிறீங்கன்னா அர்த்தம் இதில் வந்து நமக்கு எல்லாருக்கும் நினப்பு நீ வாசுகி போல் இருக்க வேண்டும் வள்ளுவருக்கு மனைவி இருந்துச்சா அது பேர் வாசுகி நான் அவனுக்கு தெரியாது இருந்தாலும் கதை வேற சொல்லி வச்சுருக்காங்க ஒரு நாள் வள்ளுவர் சாப்பிட்டு கொண்டு இருந்தார் வாசுகி தண்ணீர் அழைத்து கொண்டு இருந்தார் அப்போது வாசுகி என்று கூப்பிட்டார் உடனே வாசுகி அப்படியே விட்டு விட்டு ஓடி வந்தார் அதே போல் அப்படி இந்த கயிறு அப்படியே நின்றுச்சான் ஏன்னா விட்டலாச்சாரியா படமாக அப்படியே நிற்கிறதுக்கு இதே இப்போ இதை படிச்சுவிட்டு ஒருத்தன் நம்ம பின்னாடியை நம்ம கூப்பிட்டு பார்ப்போம் அந்த பிள்ளையும் தண்ணி அரைச்சிக்கிட்டு இருக்கு அந்த புள்ள பேர் ஏதோ ஒன்று வச்சுக்கோங்க எதையோன்னு சொன்னால் அது என்னன்னு கேட்பாங்க நம்மளை இப்படி வச்சுக்கோங்களேன் சீத்தாலட்சுமி அப்படின்னு கூப்பிட்டுருக்கான் சீத்தாலட்சுமி அப்படியே விட்டு வந்திருக்கு புதுக்குன்னு உள்ளே விழுந்திருக்கு இவன் சொல்லியிருக்கான் நீ வாசுகி அளவுக்கு கற்பு இல்லை போல இருக்கே அதுக்கு அந்த புள்ள சொன்னாலாம் வாசுகிக்கு புருஷன் வள்ளுவர் அவர் யோக்கியம் அதனால் கூப்பிட்ட அப்படி நடந்திருக்கு நீ ஒரு மானங்கட்டை ஈத்துறப்ப நீ கூப்பிட்டு நிற்கிறதுக்கா எல்லாருக்கும் வாசுக்கி மாதிரி மனைவியாக இருக்கணும்னு ஆசை ஆனால் வள்ளுவர் மாதிரி ஒழுக்கமாக இருக்கணுங்கிற ஆசை எவனுக்கும் கிடையாது இப்படி கதைகளாக சொல்லி வைக்கிறது இதில் வந்து மிஞ்சின்னு சொன்னிச்சான் இந்த முருகன் சொன்னார உடனே அதுக்கு ஒரு கதை முருகனை கட்டி அதுக்கு மிஞ்சினது அது ஒன்று தான் ஐயோ நீங்கள் போடுற விளம்பரத்தை பார்த்து அது மிஞ்சினதே பெரிய விஷயம் இயா நீங்கள் நம்ம வீடு இப்படி நாடு எப்படி இருக்கு ஒரு விளம்பரத்தை மூணு விளம்பரத்தை பார்த்தீங்கன்னா கரெக்டாக கண்டுபிடிச்சிருந்தாங்க ஒரு விளம்பரத்தில் நகை வாங்கு நகை வாங்குங்கிறார் அடுத்த விளம்பரத்துலேயே என்ன சொல்கிறாங்க அடகு வை இல்லைனா ஒரு நிமிஷத்துலேயே வாங்கி அடகு வைப்பாங்க கையில் இருக்கே தங்கம் கவலை எதுக்கடா சிங்கம் சரி அது கூட பரவாயில்லங்க ஒரு ஆள் வாங்குனார் இன்னொரு ஆள் அடகு வையினாரு அடுத்த ஒரு அம்மா வந்து அடகு வைத்த நகையை மீட்க முடியவில்லையா ஏதோ ஒன்று பேரை சொல்லி ஆன்லைன் ரேட்டுக்கு விற்றுவிட்டு மிச்சம் மீதி இருந்தால் நாக்கில் தடை விடுறோம் வாங்க இதானாங்க நாட்டினுடைய பொருளாதார நிலைமையே இப்படி தானே இருக்குது சொல்லிகிட்டே போகலாம்ங்க கட்டுமானம் பண்ணி எடுத்துக்குங்க ஒரு சின்ன பொண்ணும் வேலைக்கு சேரும் ஒரு பையனும் சேருவாங்க இவர் சித்தாளாக இருப்பார் இவர் நிமிந்த இருவார் சம்பளம் கூட அப்புறம் கொத்தனார் மேஸ்திரி என் ஆம்பளால் மட்டும்தான் சித்தாள் இருந்து நிமிந்த ஆளாகிறாரா என்னைக்காவது பெண்களை பார்த்து நீங்கள் சித்தாளை நிமிந்தாள்னு சொல்லியிருக்கீங்களா ஒரே பணியிடத்தில் ஒரே மாதிரி வேலையை பார்த்தால் கூட ஒரு பெண் கடைசி வரைக்கும் சித்தாளாகவே இருக்க வேண்டி இருக்கிறது ஆனால் ஒரு ஆண் நிமுந்த ஆளாகி கொத்தனாராகி மேஸ்திரி ஆகி அது கூட தப்பு இல்லைங்க இந்த சினிமாக்காரங்க ஊட பாட்டு போடுறாங்க சின்ன வீடாக வரட்டுமா பெரிய வீடாக வரட்டுமா மேஸ்திரிக்கு சின்ன வீடு பிடிக்குமா பெரிய வீடு பிடிக்குமா இந்த சினிமாவில் எவ்வளவு இழிவுபடுத்துறீங்க பெண்களை உடலை வச்சு வீடு ஓரளவு பாதுகாப்பு கொடுக்குதுங்க ஒன்றும் இல்லைங்க ஒரு வீட்டு வாசல்ல போய் ஒரு ஒரு ஆண் மகன் அம்மா அப்படின்னு கூப்பிட்டான்னா வீட்டுக்குள்ளேருந்து மூணு பேர் என்னங்கன்னு என்னென்னு ஓடி வருவாங்க ஒரு அம்மாவை யார் தெரியுமா உண்மையிலே ஒன்று பெத்த அம்மா அது முடியாமல் கட்டிலில் படுத்து கிடக்கும் ஆனால் மகன் கூப்பிட்டானே அப்படின்னு என்னையா அப்படிங்க எந்திரிக்க முடியாது இன்னொன்று அவரை கட்டின மனைவி ஒரு நல்ல புருஷ மனைவியை கூட தான் சொல்லுவான் சில பேர் இந்த இது அதெல்லாம் நல்ல லிஸ்ட்டு கிடையாது அதனால் நம்மளை தான் கூப்பிட்றாருன்னு வீட்டுக்கார அம்மா இந்த வர்றங்கும் இதை விட அழகு என்ன தெரியுமா அவர் பெற்ற மக சின்ன பிள்ளை உட்காந்து எழுதிக்கிட்டு இருக்கும் பாடம் இந்த வர்றேங்கப்பா அப்படிங்க ஏன் தெரியுமா அந்த அந்த தன்னுடைய தன்னுடைய மகளிடம் தாயை பார்க்கிறான் எனவேதான் அம்மா என்ற உடன் அந்த பிள்ளை ஓடி வருகிறது மனைவி எவ்வளவு கொண்டாடுறாங்க கணவங்க சும்மா வேணா சொல்லலாம் மாமியா மருமக சண்டைன்னு எட்டாம் படி படத்துல கூட உன்னை கரம் பிடித்தேன் வாழ்க்கை ஒளிமயமானதடி பொன்னை மணந்ததனால் சபையில் புகழும் வளர்ந்ததடி இந்த பாட்டில் கவியரசருடைய உச்சம் என்ன தெரியுமா என் தேவையை யார் அறிவார் உன்னை போல் தெய்வம் ஒன்றே அறியும் தாங்க வீடு கொண்டாடுது இந்த உழைக்கிற பெண்கள் உண்மையிலே சொல்ல போனான் ஒரு ஆண் உழைப்புக்கு ஊதியத்தை நீங்க கனெக்ட் பண்ணி போட்டடலாம் ஒரு நாள் வீட்டில் பெண் சும்மா இருந்தால் தெரியும் நீங்கள் யாராவது இதை சொல்லி முடிக்கிறேன் நான் யாராவது தர்வென்றால் என்ன சொல்கிறீங்க நான் ஸ்டேட் பேங்கில் ஆஃபீஸராக இருக்கேன் உங்கள் ஒய்ஃபு அவர் சும்மா தான் இருக்கா பெண்களுடைய உழைப்பை வந்து இப்படி எல்லாம் மதிக்க கற்றுக் கொடுக்கணும்ல எனவே இந்த பெண்ணை இந்த மேதினத்தில் அது உண்மையிலேயே மேதினத்தினுடைய பெருமையை வெளியில் சொன்னது பெண்கள் தான் பெண்கள் எட்டு மணி நேரம் வேலை கெட்டு போராடிய பிறகு தான் மேதின போராட்டமே எழுச்சி கொண்டது எனவே இந்த மேதின நன்னாளில் உழைப்பிலே கூட பேதம் பார்க்காமல் ஆண் உழைப்பையும் பெண் உழைப்பையும் வீடு ஓரளவு ஒரு தாயாக மனைவியாக மகளாக சகோதரியாக பார்க்கிறது ஆனால் இந்த சமூகம் பெண்களை வெறும் உடலாக மட்டுமே பார்க்கிறது அவர்களுடைய உழைப்பை உதாசீனப்படுத்துகிறது என்கிற நல்ல தீர்ப்பை நீங்கள் தர வேண்டும் இந்த உலகம் உழைப்பவர்க்கு உரியது என்று உரத்து சொன்ன மேதின நல்வாழ்த்துக்களை எல்லோருக்கும் சொல்லி என் வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்